Good morning my dear friends. இன்னைக்கு ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரையும் வச்சு அருமையான ஒரு வறுவல், நல்ல டேஸ்டானது, ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது, இருக்கிறதுலே சத்து நிறைந்த காய்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. லாஸ்ட்டு எண்டில் உங்களுக்கு வாஸ்து குறிப்பு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நடுவில் சென்டரில் வீடியோவுடைய நடுப்பகுதியில் உங்களுக்கான ஒரு கேள்விகளும் ஒன்று வரும். அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. இப்போ இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் ஒன்று, ப்ரொக்கோலி ஒன்று, ரெண்டு வாங்கி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, காலிஃப்ளவர் மட்டும் முத நாள் நைட்டே மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். நமக்கு ப்ரொக்கோலியில் எந்த பூச்சியும் இருக்காது, அது நம்ம அந்த மாதிரி பண்ணணுன்றதில்லை. நம்ம நார்மலாக காய்களை பைப்பு தண்ணியில் கழுவுற மாதிரி கழுவுனாலே போதும். ஆனால் காலிஃப்ளவர் மட்டும் முத நாளே நம்ம இந்த மாதிரி பண்ணினா தான் அது நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் உப்பில் ஊறின காலிஃப்ளவரை நல்லா 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு, ஒரு வானொலியில் திருப்பியும் கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் அடுப்பை ஃபுல்லில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரே ஒரு செகண்டு நல்லா பபுள் வந்த உடனே நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான மருந்து இன்செக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்கோலி எப்படி இருக்குதோ அதே மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு இப்போ காலிஃப்ளவர் வந்துடும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பாயில்டு டைம் காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் அதிகம், ப்ரொக்கோலிக்கு கொஞ்சம் கம்மி. நீங்கள் இதில் பாதி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2மே ஈக்குவல் டைம் ஆகிடும். உங்களுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி. இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காங்க. அரைக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, சிறிது வெந்தயம். பொடி வகைகளில் சாம்பார் பொடி, தனியா பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தான் தேவைப்படுறதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து அரைக்கும் போது இந்த சீரகம், சோம்பு, வெந்தயம் இதையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருட்களை போட்டு தாளிச்சிட்டு அதில் அந்த ப்ரொக்கோலியும் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரொக்கோலி ப்ளஸ் இந்த பாதி பாயில் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் ரெண்டையும் அதில் போட்டு எண்ணெயில் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா பரட்டிடுங்க. பரட்டினதையும் அரைச்சி எடுத்து வச்ச விழுதியும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா பரட்டிடுங்க. இடையில ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோன்னு சொன்னது இப்போ நானும் அதை கேட்குறேங்க. இப்போ கழுத்தில் எதுக்காக தங்க நகைகள் அணியிறோம், காலில் எதுக்காக வெள்ளி நகைகள் அணியிறோம், அதுக்கு என்ன காரணம், இதற்காக நமக்கு முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க? இதுக்கு உரிய பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா பாயில் பண்ணினதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடி வகைகளையும் போட்டு நம்ம அந்த அரைச்ச விழுது இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு எண்ணெயிலேயே நல்லா 1-2 நிமிஷம் பரட்டையில் உங்களுக்கு அந்த அரோமா ரொம்ப அருமையாக வந்துடுங்க. இப்போ பாதி வெந்தது தான் உங்களுக்கு, அதனால சீக்கிரத்தில் வெந்துடும். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கனாலே அதிகம். எண்ணெய் நிறைய ஊற்றுறவங்க எண்ணெய் மட்டுமே 4 ஸ்பூன் ஊற்றி மூடி வைக்கலாம். நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறோம். அந்த மீதி 2 ஸ்பூனுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் ஃபுல்லாக வெந்துடும். நீங்கள் மூடி திறந்து அப்படியே கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே பரட்டி விட்டிங்கனாலே ஃபுல்லாக பாயில் ஆகிடும். நீங்கள் பாயில் ஆனதே கொத்தமல்லி தழை தூவிட்டு நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணும் போது 3/4 வாசி வெந்தது உங்களுக்கு மூடி வச்சதுலேயே முழுசாக வெந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ஒரு ப்ரொக்கோலினே சொல்ல முடியாது. உண்மையிலேயே சிக்கன் 65 ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதை விட இதுதான் ருசிலையும் சிறந்தது, சத்துலேயும் மிகச்சிறந்தது. 1 கிலோ நான்வெஜிடேரியன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு போது தான் நீங்கள் இந்த ப்ரொக்கோலி வாங்கி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கும் சரி, உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப மிகச்சிறந்ததுங்க. இந்த அருமையான ஒரு வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு வாஸ்து டிப்ஸு சொல்கிறேங்க, உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸு டோரை திறந்ததையும் எவ்வளோ பெரிய வாஸ்து குறைபாடுகள் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வாஸ்து நலமாக இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, திறந்ததையும் ஒரு இன்டோர் பிளான்ட்டு இருந்ததுன்னா அதில் என்ன குறைபாடுகள் இருந்ததுனாலும் அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணிடும், நம்மளை பாதுகாத்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான குறிப்பு, ஃபெங்ஷி குறிப்பு, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.